இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் சமீபத்துல வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்து 3.5 மாதத்துல வந்து ட்வின்ஸ் பேபி வந்து பிறந்ததுன்ட்டு உலக அளவுல வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பெற்றுக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரகோசி மூலியமா தான் அவங்க வந்து குழந்தை வந்து அவங்களுக்கு வாடகத்தாய் மூலியமா அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதை பத்தின முழுமையான விவரம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கசிந்த தகவலின்படி நடிகை நயன்தாரா வாடகை தாய் மூலம் குழந்தை பெற உள்ளதாக செய்திகள் வெளியாகின. பின்னர் June 9 நடிகை நயன்தாராவுக்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் திருமணம் செய்து கொண்டனர். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் காதலித்த பின்பு கடந்த ஜூன் மாதம் திருமணம் செய்த இந்த ஜோடி பெரிதளவில் பொதுவெளிகளில் தோன்றவில்லை என்றாலும், இந்நிலையில் நேற்று இயக்குனர் விக்னேஷ் சிவன் பதிவிட்ட ஒரு இன்ஸ்டா பதிவில்தான் ஜோடி மீண்டும் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளனர். அதில் தானும் நயன்தாராவும் இரட்டை குழந்தை, அதாவது இரட்டை ஆண் குழந்தைக்கு பெற்றோராகி உள்ளதாக விக்னேஷ் சிவன் செய்த பதிவால் ஹாட் நியூஸாக தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை தாய் முறையில் தான் குழந்தை பெற்றது. முதல்ல வாடகை தாய் என்றால் என்ன, அதை பற்றின பதிவை நம்ம பார்க்கலாம். வளர்ந்து வரும் மருத்துவ ஆராய்ச்சியின் இந்த காலகட்டத்தில் உலகம் எங்கிலும் உள்ள மக்களுக்கு உதவும் பல மருத்துவ முறைகள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. மேலும் ஒவ்வொரு உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் மருந்துகள் தீர்வுகளை தேடுகின்றனர். வாடகை தாய்மை என்பது அத்தகைய குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப முன்னேற்றமாகும். அது சமீபத்தில் பெருமளவில் பிரபலமடைந்துச்சு. சட்டத்தின்படி வாடகை தாய் என்பது ஒரு பெண் குழந்தை பிறக்க போகும் தம்பதியருக்கு பிறந்த பிறகு அதை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் குழந்தை பெற்றுக்கொள்ளும் நடைமுறையாகும். உன்னதமான நோக்கங்களை கொண்டவர்கள் அல்லது கருவுறாமை நோய் உள்ள தம்பதிகள் மட்டும் இதை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். விற்பனை அல்லது வேறு எந்த வகையான நோக்கத்திற்கும் வாடகை தாயின் வணிக பயன்பாடு அனுமதிக்கப்படாது. கூடுதலாக குழந்தை பிறந்தவுடன் அது தம்பதியரின் குழந்தையாக சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படும். அத்தகைய கருவை கலைக்க வேண்டும் என்ற சட்டத்தில் வாடகை தாய் மற்றும் அதிகாரிகளின் ஒப்புதலுடன் மருத்துவ கருவுறுதல் சட்ட விதிகளின்படி மட்டுமே கலைக்க முடியுமா? பொதுவாக வாடகை தாய்மை வந்து 2 வகைகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கர்ப்பகால வாடகை தாய் மற்றும் பாரம்பரிய வாடகை தாயாம். வாடகை தாய்க்கு செயற்கை முறையில் கருவூட்டுவதற்கு தந்தையுடைய விந்தணுவை வந்து பயன்படுத்துவது பாரம்பரிய வாடகை தாயுடைய முறையாகுமா? இந்த பாரம்பரிய வாடகை தாய் முறையின்படி குறிப்பிட்ட வாடகை தாயுடைய கருமுட்டையின் கரு உருவாக்கப்பட்டதால் வாடகை தாய் குழந்தையின் உயிரியல் தாயாக கருதப்படுகிறார். கர்ப்பகால வாடகை தாய்னா தாயின் கருமுட்டையுடன் தந்தையின் விந்தையும் எடுக்கப்படுமா? அதாவது இரண்டுமே சட்டப்பூர்வமாக பெற்றோரிடமிருந்து பெறப்படும். அதன் கீழ் வாடகை தாய்க்கும் குழந்தைக்கும் உயிரியல் தொடர்பே வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பாலிவுட் நட்சத்திரங்கள் முதல் கோலிவுட் நட்சத்திரங்கள் வரை நாளுக்கு நாள் சினிமா நட்சத்திரங்கள் குழந்தைகளை பெறுவதற்கு வாடகை தாய் முறையை பயன்படுத்தும் பழக்கம் அதிகரித்து வந்துட்டு. பாலிவுட், கோலிவுட் அல்லது வேறு எந்த திரையுலகில் இருந்தாலும் பிரபல தம்பதிகள் அல்லது ஒற்றை பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் இந்த வாடகை தாய் மூலம் குழந்தைகளை பெற்று வளர்ப்பது மிகவும் பொதுவானதானியாகவே வந்து இருக்குது. அதில் சில பட்டியலை வந்து நம்ம பார்க்கலாம். இந்திய திரையுலகில் அதிகபட்சமான பாலிவுட் நட்சத்திரங்கள் வாடகை தாய் மூலமாக தங்கள் வாரிசுகளை பெற்றெடுத்துள்ளனர். இந்த முறையை பெரும்பாலானோர் பின்பற்றவில்லை என்றாலும் சில முக்கிய நட்சத்திரங்கள் வாடகை தாய் மூலம் தங்கள் வாரிசுகளை பெற்றுள்ளனர். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் மற்றும் கௌரி கான் தம்பதியினர் வாடகை தாய் முறை மூலம் 2013 தங்களின் 3வது குழந்தையை பெற்றெடுத்தனர். இவரை போலவே கடந்த 2014 தெலுங்கு திரையுலகில் முன்னணி நட்சத்திரமான லக்ஷ்மி மஞ்சு மற்றும் அவரது கணவர் ஸ்ரீனிவாசன் ஒரு பெண் குழந்தையை வாடகை தாய் மூலம் பெற்றனர். அதே போல் பாலிவுட்டின் பிரபல இயக்குனர் கரண் ஜோகர் திருமணம் செய்து கொள்ளாமல் கடந்த 2017 ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என இரட்டை குழந்தைகளுக்கு தந்தையானார். கடந்த 2011 திருமணம் செய்து கொண்ட பாலிவுட் திரையுலகின் முன்னணி நடிகையும் மாடலுமான சன்னி லியோன் மற்றும் டேனியல் வெப்பர் ஜோடி 2018 வாடகை தாய் மூலம் 2 ஆண் குழந்தைகளுக்கு பெற்றோராகியுள்ளனர். பாலிவுட்டின் முன்னணி நடிகையாக வலம் வந்த ஷில்பா ஷெட்டி மற்றும் ராஜ் குந்த்ரா தம்பதியினர் கடந்த 2020 பெண் குழந்தையை வாடகை தாய் மூலம் பெற்றெடுத்தனர். அதன் பின்னர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பாலிவுட் நடிகை பிரித்தி ஜிந்தா மற்றும் அவரது கணவர் ஜெனி ஜோடிக்கு வாடகை தாய் முறை மூலம் இரட்டை குழந்தை பிறந்தது. இறுதியாக கடந்த ஜனவரி மாதம் பிரபல நடிகை பிரியங்கா சோப்ரா மற்றும் நிக் ஜோன்ஸ் தம்பதிக்கு வாடகை தாய் மூலம் பெண் குழந்தை பிறந்தது. அவர்களின் வரிசையில் தற்போது கோலிவுட் நட்சத்திர ஜோடியான நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் வாடகை தாய் முறை மூலம்
இரட்டை ஆண் குழந்தைகள் பெற்றுள்ளனர். இந்தியாவில் வாடகை தாய் முறை தடைக்கு எது காரணம், அதை பத்தி பார்க்கலாம். சமூக பொருளாதார நிலையும் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள பெண்கள் பலர் வாடகை தாய்க்கு வருவதால் அவர்களின் உடல் நலம் சுரண்டப்படுகிறது. குஜராத் போன்ற மாநிலங்களில் பெரும்பாலும் பெண்கள் உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். அங்கு அவர்களின் வாழ்க்கை தரம் மிகவும் குறைவாக இருக்கும் என்பது மருத்துவ ரீதியாக கூறப்படுகிறது. இந்த சிக்கலான காரணங்களிலும் மிக குறைந்த பணத்திற்காக அவர்கள் வாடகை தாய் ஆவதாலும் அவர்கள் தங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் இழந்துள்ளனர். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்ட அரசு கமர்ஷியல் வாடகை தாய் முறைக்கு தடையை கொண்டு வந்தது. இருப்பினும் கமர்ஷியல் வாடகை தாய் முறையில் தடையால் உண்மையிலேயே அதன் மூலம் குழந்தை தேவைப்படும் மக்கள் சவால்களை எதிர்கொள்கின்றனர். ஏனெனில் அனைவருமே ஹால்ட்ரூஸ்டிக் வாடகை தாய் முறைக்கு முன்வர முடியாது. அறிக்கையின்படி 10,000 பெண்களில் ஒருவருக்கு கருப்பைகள் இருப்பதில்லை. அவர்களுக்கு நெருங்கிய உறவினர் இல்லாவிட்டால் வாடகை தாய் மூலம் குழந்தை பெறுவதே ஒரே வழியாக இருக்கும். எனவே இது சட்டவிரோத கமர்ஷியல் வாடகை தாய் முறைக்கு வழிவகுக்கிறது. இதன் மூலம் உண்மையான தேவையுள்ள தம்பதி மீது அதிக தாக்கம் ஏற்படுகிறது. சட்டங்கள் பொதுவாக சரியானவையே, ஆனால் சில அவசியமான நபர்கள் தீர்வை தேடும் பட்சத்தில் எந்த வழியும் இல்லாமல் அவர்கள் கருப்பை இல்லாதிருந்தால் வாடகை தாய் முறையே தேர்ந்தெடுக்க வேண்டும். சில நாடுகள் கருப்பை மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தொடங்கினாலும் அது எவ்வளவு பாதுகாப்பானது, ஒரு தாய் நீண்ட கால பக்க விளைவுகளை அனுபவிப்பாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. எனவே உண்மையிலேயே வாடகை தாய் தேவைப்படும் தம்பதிகளுக்கு மிகவும் கடுமையான விதிகளுடன் கமர்ஷியல் வாடகை தாய்மை முறையை அரசு கொண்டு வர பரிசீலிக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி குழந்தை வந்து பிறக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த சரோகேசி மெத்தட், அதாவது வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே பெனிஃபிட் தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றாலும் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்க வாங்குறாங்க. ஒரு சில பேர் வந்து ஹேண்டிகேப்டாக இருந்தால் அந்த குழந்தை வேணானும் வந்து சொல்லிட்டு போகிற அளவுக்கும் வந்து பேரண்ட்ஸும் இருக்காங்க. இந்த சரோகசினா என்ன, சரகன்னா என்ன, நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஞ்சலா டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் வந்து நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.